இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை யோபு அதிகாரம் 37:5. நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நம்ம கிரகிக்க கூடாத அளவுக்கு பெரிய காரியங்களை இயேசப்பாவால் செய்ய முடியும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, நிச்சயமாய் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கிடைத்திருக்கிறது. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியங்களை சீக்கிரத்தில் செய்ய போகிறார். பிரியமானவர்களே, ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த காலை வேளையில் ஆசைப்படுகிறேன். எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரிக்கு செஸ்டில் கட்டி இருந்தது. டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு கட்டிக்கு அவங்க ஆப்ரேஷன் பண்ணியிருந்ததுனால மறுபடியும் அதே மாதிரியான ஒரு கட்டி ஃபார்ம் ஆயிருந்ததுனால் டாக்டர் சொல்லிட்டாங்க கன்ஃபார்மாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஆனாலும் அந்த சகோதரி ஜெப விண்ணப்பங்களை தெரியப்படுத்தினாங்க, நாங்களும் ஜெபித்தோம். பிரியமானவர்களே, அந்த சகோதரியும் ஆண்டவுடைய சமூகத்தில் பொறுத்துணையோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார்களாம். நடந்த காரியம், டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த இடத்துல அந்த கட்டி இருந்த இடமே தெரியாத அளவுக்கு அந்த கட்டி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மறைந்து போனதாம். அந்த கட்டியே இப்பொழுது சுத்தமாக இல்லை. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது எல்லாம் நார்மலாக இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாங்களாம். எந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதே டாக்டருடைய வாயினால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஒன்றுமே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு எல்லா ரிப்போர்ட்டையுமே கர்த்தர் தலைகீழாக மாற்றி போட்டார். அந்த சகோதரிக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஜெபித்த ஜெபத்துக்கு கர்த்தர் பதிலை தந்தார், அற்புதத்தை செய்தார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில் செய்தார். பிரியமானவர்களை, இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசப்பாவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கடல் மேலே நடந்தவர், கடும் புயலை அதட்டின ஆண்டவர், எல்லாவற்றையும் செய்கிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்களும் சோர்ந்து போகாதருங்க, ஜெபம் பண்ணுங்க. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறே. தேவ பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். கிரகிக்க கூடாத அளவிற்கு கர்த்தர் பயங்கரமான கிரியைகளை நீ செய்ய போகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை இயேசப்பா செய்வார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.